ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு லேண்டன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணும். நான் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த மாதிரி இடத்துல மட்டும் நீங்கள் வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணும். நான் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ வந்து நான் பிளாக் பெயிண்ட் வச்சு இந்த மாதிரி வந்து பார்டர்ஸ் போட்டேன். இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துலையும் வந்து இங்கேயும் வந்து நம்ம பார்டர் போடணும். நான் அந்த லைன் வச்சுருக்கேன், அந்த லைன் மேலேயே போட்டுக்குவேன். ஏன்னா இந்த இடத்துக்குள்ளே வந்து நம்ம கலர் பெயிண்ட் வச்சு நம்ம கொடுத்தோம்னா அது அப்படியே அழகாக இதாகும். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இடத்துல கீழே வந்து நான் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸ் விட்டு பண்ணியிருக்கேன். மேலே வந்து அப்படியே பிளாங்காக விட்டுருக்கேன். இங்கெல்லாம் வந்து கலர் அடிக்கணும். இந்த ஸ்பேஸில் நம்ம வந்து இப்போ ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இது இப்படி தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு பார்ட்டெல்லாம் வந்து நான் க்ரீனில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இந்த க்ரீனில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். உன்னி வந்து மீதி இருக்கிற பார்ட்லாம் வந்து நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ண போகிறேன். இங்கே பார்த்திங்கன்னா க்ரீனில் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து அந்த க்ரீன் கலர் அண்ட் ரெட் கலர் வந்து பெயிண்டிங் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம வந்து உள்ள கேண்டிலோ இல்லை லைட்டோ வைக்கும்போது உன்னி உங்களுக்கு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். நான் இது வந்து உனியை வந்து மேலே வந்து மூடி நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் வந்து என்ன, நான் இந்த மாதிரி மூணு மூடி எடுத்திருக்கேன். இதை வந்து இதே மாதிரி வந்து வச்சு ஒட்டிட்டு நீங்கள் வந்து இதை ஃபுல்லாக வந்து பிளாக் கலரில் பெயிண்ட் அடிக்கணும். நான் உங்களுக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடித்தாச்சு மூடிக்கும். இப்போ வந்து அந்த மூடியில் வந்து நம்ம வந்து பார்க்குற அழகாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோ கலர் டாட்ஸ் வைக்கலாம். அப்போ பார்க்குறக்கு உங்களுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். நான் இது ஃபுல்லுமே வந்து இயர்பட்ஸ் வச்சு தான் வந்து நான் பெயிண்ட் அடித்தேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் கிடைக்கும், பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் நான் இயர்பட்ஸ் வச்சு பெயிண்ட் அடித்தேன். இது வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லும் பெயிண்ட் அடிச்சிட்டேன். இப்போ இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து விளக்கு வந்து வச்சு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் வந்து எங்காச்சும் ஹேங் கூட பண்ணிக்கலாம், பார்க்குறக்கும் அழகாக இருக்கும். இப்போ வந்து இங்கே நான் டிம் லைட்டில் வச்சுருக்கேனால இப்படி உங்களுக்கு தெரியுது, பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு உன்னி கேண்டில் வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் நைட் டைமில் உங்கள் கார்டனில் இந்த மாதிரி வச்சிங்கன்னா பார்க்குறக்கே உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், பார்க்குறக்கே சமலகம் இருக்குது. நீங்கள் வந்து உன்னி கூட ஹேங் பண்ணிங்கன்னா உன்னியுமே நல்லாயிருக்கும். பாருங்கள், ஹேங் பண்ணிங்கன்னா அதை விட சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி நைட் டைமில் உங்கள் கார்டனில் கூட நீங்கள் வந்து விளக்கு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து மூடியில் வந்து ஹோல்ஸ் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு விளக்கு வந்து எரியும். மூடியில் ஹோல்ஸ் போடாமல் வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு விளக்கு வந்து சீக்கிரமாக அணைஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.